நம்ம இன்னைக்கு பார்க்கிறது இன்ஹெரிட்டன்ஸ். பைத்தானில் வந்து எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸோடு சேர்ந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் என்னென்ன பைத்தானில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸுங்கிறதே ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுறது. அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் பிஹேவிங் எஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ். அப்போ இப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுறதுனா என்னது அப்படின்னா, இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க. எங்கள் அப்பா இப்போ வந்து நான் ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா ஒரு ஃபேமிலின்னு இருக்கோம். இப்போ நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த வீட்டில் என்னென்னலாம் ரைட்ஸ் உண்டோ அந்த ரைட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்ல ஒரு சைல்டாக. இப்போ எங்கள் அப்பாவோட வண்டியை நான் ஓட்டலாம், டிவி பார்க்கலாம், வீட்டில் நான் போய் தங்கலாம். அந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கோ அந்த உரிமைகள்லாம் எனக்கு வருது. எப்படி வருது? நான் தனியாக வேறு ஒரு குடும்பம் ஆயிட்டேன், அவங்க ஒரு குடும்பமாக இருக்காங்க. ஆனால் நான் போய் நான் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறேன்னா இந்த ஃபேமிலியோட ரெப்ரசன்டேட்டிவ் தான், நான் போய் அவங்க ஃபேமிலியோட ரெப்ரசன்டேட்டிவாக ஆக்ட் பண்ண முடியுது. எப்படி? எப்படின்னா, நான் அவங்கக்கிட்டேருந்து தான் வந்தேன், அவங்க தான் என்னோடய பேரண்ட், அவங்க என்னோடய பேரண்ட்டுங்கிறதுனால அந்த ரைட் எனக்கு கிடைக்குது, மற்றவங்களுக்கு கிடைக்காது. இப்போ நானே மற்றவங்க வீட்டுக்கு போனால் அந்த ரைட்ஸ் அவங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்க, மற்றவங்க யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போது சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் உரிமைகள் உண்டோ அது எல்லாமே உண்டு. அப்பா அந்த வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதை பையன் பண்ணலாம். அது தவிர பையனுக்கு சில ஸ்பெஷல் நேச்சர் இருக்கலாம், ப்ரோக்ராமிங் பண்ணலாம், விளையாடலாம், வேறு ஏதாவது டேலண்ட் இருக்கலாம், அது தனி. அப்போது இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னங்கிறது புரியுதா? இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ், அப்போ வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த இன்ஹெரிட்டன்ஸை எப்படிலாம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப், ஒன்று ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப், இன்னொன்று இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இருக்கும். இப்போ ஒன்றுத்துக்குள்ளே ஒன்றுனா எப்படி சொல்கிறது, என்னோடய மொபைலுக்குள்ளே வாட்ஸ்அப் இருக்குது, கரெக்டாக அது மாதிரி சொல்கிறது. ஆண்ட்ராய்டுக்குள்ளே வாட்ஸ்அப், ஆண்ட்ராய்டுக்குள்ளே டெலகிராம், அப்படி சொல்கிறது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். அதாவது எப்படி எழுதலாம், மை மொபைல் ஹேஸ் டெலகிராம், மை மொபைல் ஹேஸ் சிக்னல், சிக்னல்னு ஒரு ஆப் இருக்குது, அப்போ என்னோடய மொபைலில் சிக்னல்னு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். இன்னொன்று இஸ் அ ரிலேஷன்ஷிப். இஸ் அ ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இது ஸ்ட்ரெயிட்டாகவே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னால் ரொம்ப ஈஸியாக எப்படி சொல்லலாம், இப்போது parrot is a bird, tiger is an animal, raja is a human being. அவ்வளோதான். ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு மனுஷன். டைகர்னு ஒன்று இருக்கு, அது ஒரு விலங்கு. அதே மாதிரி கிளின்னு ஒன்று இருக்கு, அது ஒரு பறவை. அவ்வளோதான். இதுதான் இஸ் ரிலே. அப்போ இஸ் ரிலேஷன்ஷிப்னா என்னது? இதில் யார் பேரண்ட் யார் சைல்டு? பேர்டு தான் பேரண்ட், பேரட் சைல்டு. அனிமல் தான் பேரண்ட், டைகர் சைல்டு. ஹியூமன் பீயிங் தான் பேரண்ட், ராஜா சைல்டு. அப்போ இங்கே இருக்கிறது, இதை எப்படி சொல்கிறோம், இந்த இது ஒரு கிளாஸ், இது இன்னொரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது இன்னொரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது இன்னொரு கிளாஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து நிறைய குணாதிசயங்கள் ஒத்து வருது. அதனால தான் நீங்கள் பேரட்டை பேர்டுக்கு கீழே கொண்டு போகிறீங்க, அனிமலுக்கு கீழே ஏன் டைகரை கொண்டு போகிறோம், அனிமலுக்குன்னு சில குணாதிசயங்கள் எழுதுகிறோம், ஓடும், மற்ற இதை சாப்பிடும், காட்டில் வாழும், நாலு கால் இருக்கும் அப்படின்னு சில குணாதிசயங்கள் எழுதுகிறோம். அதில் டைகர் ஒத்து வருது. ஏன் ராஜான்னு ஒருத்தரை வந்து மனுஷன் சொல்கிறோம், மனுஷனுக்கு உண்டான சில குணாதிசயங்கள் இவர்கிட்ட ஒத்து வருது. அதனால தான் இந்த இஸ்ஸ ரிலேஷன்ஷிப்புங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த இஸ்ஸ ரிலேஷன்ஷிப்னால் பேரண்ட்டுக்கிட்ட இருக்கிற, பொதுவாகவே இதானே பேரண்ட்டுக்கிட்ட இருக்கிற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், ஹைட்டு, வெயிட்டு, கலர் இந்த மாதிரி இருக்கலாம், மற்றபடி குணங்களே இருக்கலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய நம்ம அம்மா அப்பாட்டிருந்து நம்ம எடுத்துருக்கலாம், நம்ம நம்மளோட பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டீஸ், பாடி லாங்குவேஜ், குரல், இந்த மாதிரி எல்லாமே பேரண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துருக்கலாம். அப்போ பேரண்ட்டுக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நம்ம எடுக்கிறதுனால தான் நமக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிறது இஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது. இந்த ஹேஸ் ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காம்போசிஷன்னா காம்போசைட் காம்ப் அப்படின்னாலே
ஒன்று சேர்க்கிறது தான், அந்த ஒன்றா எல்லாமே ஒன்றா இருக்கிறது தான். அதுலேருந்து வந்த வார்த்தை தான் கம்ப்யூட்டரே. இந்த கம்போஸ், மியூசிக் கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் என்னது, எல்லா மியூசிக்கையும் ஒன்றா சேர்க்கிறது. அப்போ ஒன்றுத்துக்குள்ளே ஒன்றா எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு பேர் ஹேஸ் ரிலேஷன்ஷிப். இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் நேரடியாக சொல்லணும்னா, இப்போ இஸ் ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்லுவாங்கன்னா, இதை தான் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ஹெரிட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, பை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்க்கறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இது ரெண்டுமே இருக்கும். இப்போது ஹேஸ் ரிலேஷன்ஷிப்புக்கும் இஸ் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்னென்னா, ஹேஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை, டைட்லி கப்புல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் மொபைல் இல்லாமல் என்னால் வந்து சிக்னல்னு ஒன்று வச்சுக்க முடியாது. ஆனால் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லை. ஒரு அப்பா அம்மா காலத்துக்கு பிறகும் அந்த பசங்க இருக்கலாம். இந்த மாதிரி இஸ் ரிலேஷன்ஷிப் இன்னொன்று, அப்பா அம்மாட்டேருந்து சில ப்ராப்பர்ட்டிஸை எடுக்காமல் அப்பா அம்மா பசங்க வந்து இருக்கலாம். அப்பா அம்மாவோட எந்த ப்ராப்பர்ட்டியும் எனக்கு வேண்டாம், நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற டிசிஷனுக்கு பசங்க போகலாம். இந்த என்ன சொல்கிறது, இந்த டிசிஷன் மேக்கிங் சைல்டுக்கு உண்டு. அதனால் இஸ் ரிலேஷன்ஷிப்பை எப்போவுமே லூஸ்லி கப்புள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் எங்கள் அப்பா அம்மா மாதிரி இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் வாழலாம். அதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது, அப்படி தான் வாழணுங்கிறதுல அப்படி அதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. அதனால் இதை லூஸ்லி கப்புள்டுன்னு சொல்லுவாங்க, இதை டைட்லி கப்புள். இதில் வந்து உன்னோட ஒன்று இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுதான் ஹேஸ் ரிலேஷன்ஷிப்பும் இஸ் ரிலேஷன்ஷிப்புமான வித்தியாசம். சரி, அப்போ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டது? இப்போ வந்து எனக்கு இந்த ஹேஸ் ரிலேஷன்ஷிப்பை சொல்லுங்கள், இஸ் ரிலேஷன்ஷிப்பை சொல்லுங்கள். இப்போ நம்ம சொன்னதை அப்படியே ப்ரோக்ராமாக எழுத தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், என்னோடய கிளாஸ் நேம் சிக்னல். சிக்னல்னு ஒரு ஆப் இருக்குல்ல, மெசேஜிங் ஆப். நான் வந்து சிக்னல்னு ஒரு மெசேஜிங் ஆப் எழுதுகிறேன். இந்த ஆப் எவ்வளவு மெமரியை கன்சியூம் பண்ணிச்சு அப்படின்னா, இது எனக்கு ஒரு 15 MB மெமரியை கன்சியூம் பண்ணிருச்சு. இதில் வேறு என்ன எழுதுகிறேன், இதில் இனிட். இது ஒரு கிளாஸ், அவ்வளோதான். அண்டர்ஸ்கோர் இனிட்னு எழுதிக்கிடுறேன். உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறது, செல்ஃப்னு எழுதிட்டேன். இதில் செல்ஃப் டாட் வேறு என்ன எழுதலாம், ரேம் வந்து இது எவ்வளோ கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னு எழுதுகிறேன். ரேம் வந்து ஒரு 2 MB கன்சியூம் பண்ணுவோம் நானாகவே எழுதிக்கிறேன், அவ்வளோதான். இதோட யூசேஜ் என்ன, மெசேஜிங் தான் இதோட யூசேஜ். குரூப் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம், மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம், இதுதான் இதோட யூசேஜ். இப்போ பிரிண்ட், சென்ட் மெசேஜ் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிடுறேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு கிளாஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது, நான் வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கேன், ஆண்ட்ராய்டு அப்படின்னு மொபைல் வச்சுருக்கேன். இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலோட டெஃபினிஷன், அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் செல்ஃப். இந்த இடத்துல இப்போ செல்ஃப் டாட், இப்போ ஆண்ட்ராய்டோட ப்ரைஸ், நான் 10,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். ஆண்ட்ராய்டு மல்டிபர்பஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, என்ன எழுதலாம், மல்டி ஒர்க் இல்லை மல்டி ஆக்டிவிட்டி இப்படி ஏதாவது எழுதிக்கிறேன். இப்படி மல்டி ஆக்டிவிட்டி வந்து எனக்கு இது பண்ணுது, என்னோடய ஆண்ட்ராய்டு பண்ணுது. இப்போ நான் பிரிண்ட், வாட்ச் வீடியோஸ், பிரிண்ட், சேட், இப்படி நிறைய விஷயம் எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட்லேருந்து பண்ண முடியும். இதை எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இப்போ என்னோடய ஆண்ட்ராய்டு மொபைலோட உள்ளே இருக்கிறது தான் சிக்னல். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி ப்ரைஸுங்கிறது ஆண்ட்ராய்டோட ஒரு ப்ராப்பர்ட்டியோ, அதே மாதிரி இந்த சிக்னல்ங்கிறது என்னோடய ஆண்ட்ராய்டோட ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ நான் என்ன எழுதிக்கிட்டேன்னா, இந்த இடத்துல செல்ஃப் டாட் மெசேஜிங் ஆப், என்னோடய மெசேஜிங் ஆப்பாக நான் வச்சுருக்கிறது சிக்னல். அதனால் அந்த சிக்னலோட ஒரு ரெஃபரன்ஸை நான் இங்கே கொடுக்குறேன். இந்த லைன் புரியுதா? என்னோட ஆண்ட்ராய்டு கிளாஸ் இருக்குது, என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலில் நான் சிக்னலை வச்சுருக்கேன். இதை எப்படி சொல்கிறது, சிக்னலுங்கிறது தனியாக ஒரு கிளாஸ். அந்த அப்போ கிளாஸ்னால் என்னது, கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட், கரெக்டா? இப்போ முதல்ல கிளாஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்கஷனுக்குலாம் அப்போ போயிடுவோம். முதல்ல இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ்னால் என்ன படிக்கிறோம், கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் இல்லை ஒரு ப்ளூ பிரிண்ட். அப்போ நான் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ சிக்னல் ஆப் வந்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், டெலகிராம் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், இல்லை வாட்ஸ்அப் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், டெம்ப்ளேட் தான். அப்போ அந்த கிளாஸுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்னால் வாட்ஸ்அப்புக்கான ப்ராப்பர்ட்டிஸ், வாட்ஸ்அப்போட
லோகோ வந்து வாட்ஸ்அப்போட ஒரு ப்ராப்பர்ட்டி, அது எவ்வளோ மெமரியை கன்சியூம் பண்ணுதுங்கிறது அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட வாட்ஸ்அப்புடைய என்ன சொல்கிறது ப்ரைவசி பாலிசிஸ் அதானே இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. இந்த ப்ரைவசி பாலிசிஸ்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட யூசேஜ் என்ன, இப்போ அதோட யூசேஜ்லாம் என்னென்ன, சேட்டிங் வந்து யூசேஜ், குரூப் வந்து யூசேஜ், ஸ்டேட்டஸ் வைக்கிறது யூசேஜ், வீடியோ கால் யூசேஜ், இதெல்லாம் யூசேஜஸ். அப்போது ஒரு கிளாஸுங்கிறது உள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நிறைய யூசேஜஸ் இருக்கும். இந்த யூசேஜஸை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லை மெத்தட்னு சொல்கிறோம், கரெக்டாக. இந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லை ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம், சரி. ஆனால் இந்த கிளாஸ் தனியாக இல்லை. இப்போ என்கிட்ட வாட்ஸ்அப்னு ஒன்று தனியாக கிடையாது. வாட்ஸ்அப் எங்கே இருக்குது? வாட்ஸ்அப் என்னோடய மொபைலுக்குள்ளே இருக்குது. நான் வாட்ஸ்அப்னு ஒன்று என்னோடய மொபைல் இல்லாமல், என்னோடய ஆண்ட்ராய்டு இல்லாமல் நான் பண்ண முடியாது. அப்போ நான் ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று ரெடி பண்ணுறேன். அப்போ வாட் இஸ் ஆண்ட்ராய்டுன்னு கேட்டால் அதுவும் ஒரு டெம்ப்ளேட் தான். அதையும் நான் வந்து ஏன்னா அதையும் ப்ராப்பராக டிஃபைன் பண்ண முடியாது. இப்படி தான் ஆண்ட்ராய்டு அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஒவ்வொரு வெர்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு டிஃபால்ட்டு ஆப்போடு நமக்கு கொடுக்குறாங்க. ரெட்மி ஒரு மாதிரி கொடுக்குது, விவோ ஒரு மாதிரி கொடுக்குது, சாம்சங் ஒரு மாதிரி கொடுக்குது. அப்போ ஆண்ட்ராய்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? ஆண்ட்ராய்டில் சிக்னல் இருக்கும். சிக்னலுங்கிறது ஆண்ட்ராய்டோட ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒன்று. ஆண்ட்ராய்டில் யூடியூப் இருக்கும், ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு ஜிமெயில் இருக்கும், கரெக்டாக. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னவாக மாறிடுது? ஆப்ஜெக்ட். ஏன் இது ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம்? வெறுமனே அஞ்சு என்னோட ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 100 MB வேணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் அது வெறும் ப்ராப்பர்ட்டியில் முடிஞ்சிருது. ஆனால் இப்போ நான் மெசேஜ் அனுப்புகிற, இப்போ இதோட யூசேஜ் என்ன? ஆண்ட்ராய்டோட யூசேஜ் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், நீங்கள் வந்து மல்டிமீடியா மெசேஜ் அனுப்பலாம், கால் பண்ணலாம், சேட் பண்ணலாம், வீடியோ பார்க்கலாம், கேம் விளையாடலாம், இதெல்லாம் ஆண்ட்ராய்டோட யூசேஜஸ். இந்த யூசேஜஸ் எல்லாம் எதை வச்சு பண்ணுறீங்க? ஆப்பை வச்சு. அப்போ இந்த சிக்னல் யூடியூப் எல்லாம் ஆண்ட்ராய்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக. அப்போ இதுக்கு நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் உங்களோட கிளாஸ் ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இந்த கிளாஸ் ஆண்ட்ராய்டில் நீ உங்ககிட்ட யூடியூபே இல்லை, யூடியூப் ஆப்பே இல்லை, ப்ரௌசரும் இல்லை, எப்படி வீடியோ பார்ப்பீங்க? வாய்ப்பே கிடையாது, கரெக்டாக. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்கணும், ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட யூடியூபோட ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கணும், கரெக்டா. இல்லைனா ப்ரௌசரோட க்ரோம் சிஹெச்னு வச்சுக்கோங்களேன், க்ரோமோட ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் ஒன்று ப்ரௌசரில் போய் யூடியூப் வீடியோ பார்க்க முடியும், அப்படி இல்லைனா யூடியூப்பில் போய் வீடியோ பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பண்ண போகிற ஆக்டிவிட்டி வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் தான், வாட்சிங் யூடியூப்புங்கிறதான் நீங்கள் பண்ண போகிற ஆக்டிவிட்டி. இப்போ நான் இப்படி எழுதிடுறேன், பிரிண்ட் வாட்ச் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு எழுதிடுறேன். இந்த ஆக்டிவிட்டியை எதை வச்சு பண்ண போகிறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு தான் பண்ண போகிறீங்க. அப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்னால் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் தான் ஆண்ட்ராய்டு மொபைல். ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை வச்சு பண்ண போகிறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைலில் யூடியூபை வச்சு, கரெக்டு தானே, நான் வந்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ண போகிறேன், வாட்சிங் வீடியோங்கிற ஆக்டிவிட்டியை இல்லை வாட்சிங் யூடியூப்புங்கிற ஆக்டிவிட்டியை பண்ண போகிறேன். அப்படி சொல்கிறது கரெக்டு தானே? இதை தான் இங்கே, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல? ஒன்று எக்ஸப்ட் ஒன்று பண்ணுறீங்க, சிக்னல் யூடியூப்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிங்களா, அது வேரியபிள் கிடையாது. ஆ, என்ன கேட்குறீங்க? இந்த சிக்னல் யூடியூப் வீடியோலாம் ஏன் ப்ராப்பர்ட்டிங்கிறோம்? ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம மோஸ்ட்லி வேரியபிள் தானே ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்க. அதை என்னன்னு சொல்கிறது? இப்போ இதை இதை எடுத்துருங்க, இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இப்போ என்னோட மொபைலில் இருக்கிற யூடியூபோ மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்போ என்னது அது? அப்போ அது வந்து மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ், கரெக்டா. என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற மெம்பர்ஸ், அந்த மெம்பரை நான் எந்த கேட்டகரிக்கு கீழே கொண்டு போகிறது? அந்த மெம்பர் ஒன்று, மெம்பர்னா ஒன்று வேரியபிளாக இருக்கணும், இல்லைன்னா ஆப்ஜெக்டாக இருக்கணும், இல்லைனா ஆக்டிவிட்டி அதாவது ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கணும். இந்த மூணுத்துக்கு கீழே தான் ஒரு கிளாஸ்க்கு கீழே இருக்கிற மெம்பரை கொண்டு போக முடியும், கரெக்டா. அப்போ நான் யூடியூப்புங்கிறத வேரியபிள்னு சொல்ல முடியாது. வேரியபிள்னு சொன்னால் வெறும் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும்.
அப்போ யூடியூப் வேரியபிள் இல்லை, ஃபங்க்ஷனாலிட்டியும் இல்லை, ஏன்னா வாட்சிங் வீடியோ தான் ஃபங்க்ஷனாலிட்டி. இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆ, அப்போ அந்த அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை எனக்கு ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஜெக்ட் யார்? ஃபங்க்ஷனாலிட்டியை ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து யூடியூப் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் இதை எந்த, இப்போ நான் இன்னொரு, இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்களேன். நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, உங்கள் காரில் ஏசின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏசி நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் வந்து கேஸ் ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, கேஸ் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு, கேஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, இது இதோட ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ஏசி தான் உங்களுக்கு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது, கரெக்டாக? மெயின்டைன் ஏர் சர்க்குலேஷன் அப்படின்னு, மெயின்டைன் ஏர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறது காருக்குள்ளே இருக்கிற ஒரு ஏசி, கரெக்டாக? காரோட வேலை ஏசியை ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. காரோட வேலை, காரோட வேலை உங்களுக்கு ஏசியை ப்ரொவைட் பண்ணுறது காரோட வேலை இல்லை, காருக்குள்ளே இருக்கிற ஏசி தான் ப்ரொவைட் பண்ணுது. அப்போ நீங்கள் காரை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, காரோட வேலை டிரைவிங், டிரைவ் பண்ணணும்னா நீங்கள் காரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிரைவ் இது கூட எடுத்து விட்றேன், காரோட வேலை டிரைவ் பண்ணுறது, நீங்கள் வந்து இப்படி கொடுத்துட்றீங்க, டிரைவிங் கார் அப்படின்னு கொடுத்துட்றீங்க, இது காரோட வேலை. இப்போது இந்த காரில் ஏசி இருந்தால் தானே உங்களுக்கு ஏசியே ஒர்க் ஆகும், கரெக்டு? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காருக்கிட்ட போய் காரை இனிஷியலைஸ், காரை வந்து பில்டு பண்ணும்போதே காருக்கிட்ட என்ன சொல்லிடுறேன்னா, என்கிட்ட ஏசி இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் வந்து ஏசி ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கலாமா? கார் ஏசிலாம் என்ன கம்பெனிங்க இருக்கும்? இதுவரைக்கும் அதை யோசிச்சதே இல்லை. கார் ஏசி மோஸ்ட்லி அவங்களோட பில்டின் தான் சார். பில்டின் தானே. ஆனால் இதெல்லாம் ஸ்பீக்கர்லாம் வந்து வெளியில் சோனியில் வாங்குகிறோம், அதில் வாங்குகிறோங்கிறாங்க. அது அதுதான் அந்த காலம் சார், எல்லாமே பில்டின். ஓ சரி, டாடா கார்னா என்ன வச்சுருப்பான்? வோல்டாஸ் வச்சுருப்பானா? வோல்டாஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வோல்டாஸ்ங்கிறது உங்ககிட்ட இருக்குன்னு நான் எப்படி பைத்தானுக்கு சொல்கிறது? இப்படி தானே சொல்ல முடியும், இப்படி தான் சொல்ல முடியும். அப்போ வந்து என்ன, என்னோட காரை நான் உருவாக்கும் போதே அந்த காரில் நான் பில்ட்டினாக ஏசி வச்சுருக்கேன். அப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், ஊஃபர் இல்லை ஸ்பீக்கர்னு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், அதில் ஹியர் சாங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு. அப்போ என்னோட காரில் பாட்டு கேட்குறதுக்கு ஊஃபர் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குதுன்னு எப்படி சொல்கிறது? எப்படி எழுதிக்கிறேன். அப்போ நான் திரும்ப இங்கே போயிட்டு காரில் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து சோனி கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், சோனி ஈக்குவல்ஸ் டு ஸ்பீக்கர். அப்போ ஸ்பீக்கருங்கிற கிளாஸோட ஒரு ஒரு சாம்பிள் என்கிட்ட இருக்குது. ஸ்பீக்கர் கிளாஸில் நிறைய இருக்கலாம், சோனி இருக்கலாம், வேறு ஏதாவது கம்பெனிஸ் இருக்கலாம். நான் வச்சுருக்கிற காரில் சோனி இருக்குது. அப்போ இது ரெண்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிளாஸ், திஸ் கார் ஹேஸ் வோல்டாஸ், திஸ் கார் ஹேஸ் சோனி, கரெக்டாக? அப்போ நான் இப்போ வந்து இந்த கார், இதே மாதிரி கார் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நான் இதில் ஒரு கார் வாங்குகிறேன், ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரே ஈஸியான பேர் நானோ தான், டக்குன்னு வாங்கி வர்றது காருக்கு டாட்டான்னா. இப்போ நானோன்னு வச்சுக்கோங்க இங்களேன், இப்போ இந்த நானோ காரில் வோல்டாஸ் ஏசியை யூஸ் பண்ணி நான் இந்த ஏரை மெயின்டைன் பண்ணுறேன், கரெக்டாக? ஸ்ட்ரெயிட்டாக நானோ டாட் மெயின்டைன் ஏர்னு போட முடியாது, ஏன்னா நானோவுக்கு அந்த ஏர் கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நானோவில் இருக்கிற ஏசிக்கு, அதே மாதிரி நானோவில் இருக்கிற ஸ்பீக்கருக்கு, அதை வச்சு நான் வந்து பாட்டு கேட்குறேன். அதுதான் இங்கே நம்ம எழுதுறோம். இந்த கேஸில் வந்து வோல்டாஸ், இது வந்து வோல்டாஸும் சோனியும் வந்து ப்ராப்பர்ட்டியா? ஆமாம், மெம்பர்ஸ், மெம்பர் ஆஃப் கிளாஸ் அதாவது. ஆமாம், நீங்கள் ப்ராப்பர்ட்டின் தானே எடுத்துக்க முடியும், காருங்கிறது நீங்கள் கிளாஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உள்ளே இருக்கிறது, ஓகே, ஏசி வந்து ப்ராப்பர்ட்டி, ஸ்பீக்கர் ப்ராப்பர்ட்டியா, இல்லை வோல்டாஸ் ஆப்ஜெக்ட் தானே? ஆமாம், ஏசிங்கிறது வேற ஒரு கிளாஸ், நீங்கள் வேற ஒரு கிளாஸ் எடுத்து உங்கள் கா உங்கள் கிளாஸுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க, அந்த கிளாஸோட ஒரு சாம்பிள் எடுத்து உங்கள் கிளாஸ்க்குள்ளே வச்சுக்கிட்டீங்க. இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஆமாம்,
அப்போ அந்த கிளாஸோட ரெஃபரன்ஸை நீங்கள் இப்போ இப்போ நம்ம இதிலேருந்து என்ன சொல்கிறோன்னா இதில் இப்போ நம்ம இதிலேருந்து என்ன நயன் எழுதிடலாம் மை கார் நானோ ஹேஸ் வோல்டாஸ் அதே மாதிரி நானோ ஹேஸ் சோனி அப்போ இந்த இது இது ஒரு இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ வந்து காரோட நேச்சரில் பாட்டு பாடுறதோ இல்லை ஏசி ஓடுறதோ காரோட நேச்சரில் கிடையாது கார் இன்னொரு கிளாஸ்ல இருந்து அந்த நேச்சரை எடுத்துட்டு வந்து தன்னோட நேச்சரா மாத்துது அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு இன்னரி ஒரு இது வந்து ஒரு ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரீங்க அப்படின்னு இப்போ நம்ம சொல்லலாம் கரெக்டா இப்போ மேலே இருக்க எல்லாம் எழுதி இருக்கோமா இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ஏசி ஹியர் சாங்ஸ் அப்படிங்கிறது அப்போ இது ஒரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸில் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இது மாதிரி என்ன வேணாலும் எழுதிக்கலாம் நம்ம இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரு பேரண்ட் சைல்டுக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இஸ் அ ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி குட்டி குட்டியான ப்ரோக்ராம் எத்தனை வேணாலும் இப்போ நான் வந்து காருக்குள்ளே ஸ்பீக்கர் ஏசி எழுதிட்டேனா நீங்கள் காரையே நீங்கள் எழுதிட்டு அதுலேருந்து ஓனர்னு ஒன்று இன்னொன்று எழுதி அவர் காரை யூஸ் பண்ணுறாரு இப்படி ஸ்டோரிக்கு போகணுன்னாலும் போகலாம் அது தனி ஸ்டோரி இது புரிஞ்சிருச்சுல்ல இப்போ ஹேஸ் ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிருச்சுல்ல இதே மாதிரி இஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்போ இஸ் ரிலேஷன்ஷிப்னா என்னது இஸ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் இப்போது ரெண்டு கிளாஸ் இருக்குது பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது சைல்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது இப்போது கிளாஸ் இப்போ எப்படி சொல்கிறது யாராவது ஃபேமஸான பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் என்ன சொல்கிறது பெரிய ஆளுங்கள்ல யார் இருக்காங்க ரஜினிகாந்த் சௌந்தர்யா சொல்லுங்க ரஜினி சௌந்தர்யாவை பற்றி ஒன்றும் தெரியாதே நமக்கு ரொம்ப காமெடியான எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமா சூர்யா சிவகுமார் சார் டிஆர் சிம்பு எடுத்துக்கலாம் காம்பினேஷன் இப்போ இவரோட என்ன சொல்கிறது கிளாஸ் டிஆர்னு ஒன்று வச்சுக்கிறேன் சரியா இவரோட ப்ரொஃபஷன் இவரோட ப்ரொஃபஷன் ஆக்டர் சரி இவரோட ப்ரொஃபஷன் வந்து மல்டி டேலண்டட்னு வச்சுக்கலாம் உண்மையிலேயே மல்டி டேலண்டட் தானே நிறைய பண்ணுறாருல மல்டி டேலண்டட் இவரோட ப்ரொஃபஷன் இப்போது இவர் கிளாஸில் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் இப்போ வந்து டான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ டிஆர்எஸ் டான்ஸிங் எல்லாம் டிஆர்எஸ் வெறுமனை டான்ஸிங் கொடுத்துருவோம் வெறுமனை டான்ஸிங் கொடுத்துருவோம் அதே மாதிரி சிங் பழைய பாட்டெல்லாம் இவர்கிட்ட ஹிட்டான சாங் இருக்கேங்க கேட்டிருக்கீங்களா இல்லை இந்த படத்தில் விஜய் மாஸ்டர்லையா என் பையன்லாம் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் அந்த டைலாக் சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ இவரோட சொல்லுங்க ஆமாம் ஆமாம் ஏதோ எம்எல்ஏ வாலாக இருந்தார் அவர் இல்ல உங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் எந்த பேக்கப்புமே இல்லாம மேல வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நம்மளை புஷ் பண்ணுறாங்கங்கிறது வேற சிம்புவுக்கு கிடைச்ச ஸ்பேஸ் வந்து டிஆருக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது டிஆர் வந்து உண்மையிலேயே போராடி வந்த ஒரு ஆள் தானே கரெக்ட் தான் இப்போ இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபாதர் ஹிட் ஆகாமல்
பையன் விஜய். ஆமாம் ஆமாம், எக்ஸெப்ஷன். ஆமாம் ஆமாம், எக்ஸெப்ஷன். ஃபாதரை மிஞ்சின சன்னுங்கிறதுல அவங்க ரெண்டு பேர். ஆமாம், அப்புறம் பிரசாந்த். ஆமாம், அது தியாகராஜ். தியாகராஜன். ஆமாம், ஓகே சார். இப்போ பாருங்க, இதுதான் பேரண்ட் சைல்டை எழுதுறது, பைத்தானோட சின்டாக்ஸ். இப்போ வழக்கமாக நம்ம எப்படி எழுதுவோம், சிம்பு சன் ஆஃப்னு எழுதுவோம், டிஆர்னு எழுதுவோம். அந்த சன் ஆஃப்க்கு பதிலாக ப்ராக்கெட்டில் கொடுத்துடணும், அவ்வளோதான். இல்லைனா நம்ம வந்து பாஸ்போர்ட்லலாம் அப்பா பேர் இப்படி பின்னாடி இருக்கும், அவ்வளோதான். அப்படி இருக்கிறது அப்படியே பைத்தானில் ஸ்பேஸ் இல்லாமல் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டிங்கன்னா பேரண்ட்டுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ இவர் சிம்பு பேரண்ட்டு சைல்டாக இருக்கிறதுனால, இப்போ இவர் இவர் வந்து ஆக்டுன்னு இவருக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுக்கிட்டுறேனே, இவர் வந்து பிரிண்ட் ஆக்டிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுக்கிட்டோம்னா, இப்போது சிம்புவோட ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், எஸ் ஈக்குவல்ஸ் டு சிம்பு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணேன்னா, இந்த எஸ் டாட் அப்படின்னு கொடுத்து நான் மேலே இருக்கிற டான்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற ஆக்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்பாட்டேருந்து, ஏன்னா இவர் பையன், அதனால் அப்பாட்டேருந்து அந்த நேச்சரை இவரால் எடுத்துக்கிட்டதுக்கான ரைட்ஸ் இவருக்கு வந்துடுது. அப்போது சைல்டு ஆப்ஜெக்ட். இப்போது டிஆருக்கு ரெண்டு பசங்களோ மூணு பசங்களோ இருக்காங்க. அப்போ மூணு பசங்களுமே டிஆரோட ப்ராப்பர்ட்டியை இன்னரிட் பண்ணலாம், அவங்க வேணும்னா பண்ணலாம். டிஆர் வந்து ஒரு ஆக்டர், அவருக்கு டான்ஸும் பாட்டு பாடவும் வருதுங்கிறதுனால பசங்க எல்லாருக்கும் வரணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க வேறு ப்ரொஃபஷனுக்கு போகணுன்னாலும் போகலாம், இதை எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து அவரோட டான்ஸ் வேண்டாம் அப்படின்னா இவருக்கு அவரோட டான்ஸ் வேண்டாம்னு இவர் விட்டுறலாம். அவரோட டான்ஸ் வேண்டான்னு இவர் இவருக்கான டான்ஸை வந்து தனியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு டிஆர் ஸ்டெப்ஸ் வேண்டாம், மை ஓன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இவர் டிஃபைன் பண்ணிட்டாருன்னா, இப்போ நான் எஸ் டாட் டான்ஸ் அப்படின்னு கால் பண்ணுறேன்னா, மை ஓன் ஸ்டெப்ஸ். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். அப்பாட்டியே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, பேரண்ட்டுக்கிட்டே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, சைல்டுக்கிட்டே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், இப்படி புரிஞ்சுக்கலாம். பொதுவாக இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, இப்படி புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டு கிளாஸ். இப்போ இது ஒரு கிளாஸ், இது இன்னொரு ஒரு கிளாஸ், ரெண்டு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸோட இது வந்து சிம்பு கிளாஸ், இது டிஆர் கிளாஸ். டிஆர்கிட்ட டான்ஸ்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, சிங்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இது ரெண்டு தானே எழுதியிருக்கோம், டான்ஸ் சிங், எப்படி ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது. ஒரு ப்ரொஃபஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த இடத்துல, இது டிஆர்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டுன்னு சொல்கிறோம். அப்போ பேரண்ட் சைல்டுனால் சிம்புவோட ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது சிம்புவோட ஒரு மெமரி ரெஃபரன்ஸ். நீங்கள் வழக்கமாக ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுங்கிறது அந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ், அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இப்படி ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டாக மாறிடுறாங்க. இப்போ பேரண்ட் சைல்டாக மாறும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மெமரியை ஓப்பன் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அப்போது சிம்புவால் போய் அப்பா கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டிஃபால்ட் ரைட்ஸ் குழந்தைங்கிறதுனால வந்துடுது. அப்போ சாரி ஆ சொல்லுங்க, அப்படியே அந்த பிக்சரை பாருங்க சார், கண்ணாடிக்குள்ள சிம்புவும் டிஆர் இருக்க மாதிரி இல்லை. நீங்க சர்ச்சையெல்லாம் வருங்கிறது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, தோணுச்சு. இப்போ இந்த சிம்பு போய் சிம்பு ஆப்ஜெக்டை வச்சு நீங்க டிஆரோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணலாம், கரெக்டா? சிம்பு இல்லை எனக்கு இந்த ஓன் டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன் வேண்டாம், எனக்கு நான் ஓன் டெஃபினிஷன் வச்சுக்கிட்றேன்னா வச்சுக்கலாம். அப்போ நான் சிம்பு ஆப்ஜெக்டை வச்சு ஆக்டரை, ஆக்ட் இவர்கிட்ட இருக்குது, டான்ஸ் இவர்கிட்ட இருக்குது, பாட்டு பாடுறதை அப்பா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டுறேன், எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷன் அப்பா கிட்டேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னா, இப்போ பாருங்கள், மல்டி டேலண்ட்டு. அப்பா கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம், அதோட வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். இது புரியுதா?
டிஃபரன்ஸ் ஒட்டும் சொல்லுங்க ரெடி என்ன டிஃபரன்ஸ் ஹாஸ் கோ இஸ் ஹாஸ் வந்து ஒண்ணுத்துக்குள்ள ஒன்னு இருக்கும் இப்போ சிம்புவும் டிஆரும் தனித்தனி என்டிட்டிஸ் கரெக்டா இவர் ஒரு ஆக்டர் அவர் ஒரு ஆக்டர் கரெக்டா ஓகே ஹாஸ்ங்கிறது ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்க்குள்ள இருக்கும் அது வந்து ஹாஸ் அ ரிலேஷன்ஷிப் அதனால தான் அதை காம்போசிஷன் சொல்கிறோம் இதை ஏன் காம்போசிஷன் சொல்கிறோன்னா காம்போசிஷனுங்கிறது ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இருக்கிறது இன்னெரிட்டன்ஸுங்கிறது ஸ்ட்ரைட்டாக ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லிட முடியாது இன்னெரிட்டன்ஸுங்கிறது ஒன்று இருக்குது அதுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக இன்னெரிட்டன்ஸ் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒன்றுலேருந்து ஒன்று இல்லை ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று அது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இப்போ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இப்போ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்பில் நேரடியாக நான் வந்து அந்த கிளாஸையும் இந்த கிளாஸையும் இந்த மாதிரி இங்கே எதுவுமே சொல்ல மாட்டேன் கிளாஸ் நேம் எழுதும்போது அந்த இடத்துல எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் நேம் எழுதிட்டு விட்டுருவோம் ஆனால் இஸ் அ ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இல்லை இஸ் அ ரிலேஷன்ஷிப்பில் மென்ஷன் பண்ணுவோம் யார் கூட இவர் கனெக்டடாக இருக்காரு யார் இவரோட பேரண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம் அப்போது இதில் என்னங்க ப்ராஃபிட் இதில் எதுவும் பெருசாக ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தெரியலையே இப்போ நான் என்ன பண்ணோம் இப்போ சிம்புவோட மெத்தட்ஸ் வேணும்னா சிம்புவுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டிஆரோடது வேணும்னா டிஆருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணிக்கலாம்ல இப்போ நான் டிஆருக்கு டி ஈக்குவல்ஸ் டு டிஆர் அப்படின்னு ஒன்று கால் பண்ணால் தப்பா அப்போ என்ன ப்ராஃபிட் டிஆர்னு கொடுத்துட்டு நான் டி டாட் அப்படின்னு வச்சு மேலே இருக்கிற சிங்கையோ டான்ஸையோ நான் கால் பண்ணிக்கிறேன் இப்படி ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டா என்ன ஒரு தப்பும் இல்லை ஆனால் எங்கெல்லாம் வந்து ரெண்டு கிளாஸுக்கு இடையில இஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது மெமரியே சேவ் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்டை வச்சே நான் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாமே சைல்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பேரண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கரெக்டா இப்போ இதில் வேறு சில க்வெஸ்டின்ஸ் வந்துடுது இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிடுறேன் அப்போ கண்டிப்பாக நான் இஸ் அ ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறேன்னா லாஜிக்கலாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் எப்படி ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது இஸ் அ ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் எப்படி லாஜிக்கலாக தான் லாஜிக்கலாக எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டா ரெண்டு பேரையும் பேர் எழுதி பார்த்தா ஒத்து வரணும் நீங்கள் சொல்கிறது அப்படி ஒத்து வரல அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்குள்ளே கொண்டு வரக்கூடாது இப்போ நான் கிளாஸ் லேப்டாப்னு ஒன்று எழுதுகிறேன் சரியா கிளாஸ் மொபைல்னு ஒன்று எழுதுகிறேன் இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டா அப்படின்னா நான் இப்படி எழுதி பார்க்கணும் லேப்டாப் இஸ் அ மொபைல் அப்படின்னு எழுதி பார்க்குறேன் ஒத்து வரலன்னா இஸ் அ மொபைலுங்கிறது ஒத்து வரலையே அப்போ இவங்க ரெண்டு பேரையும் இன்ஹெரிட்டன்ஸ்க்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதே நான் கிளாஸ் லேப்டாப்னு எழுதிட்டேன் இங்கே எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு எழுதுகிறேன் அப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு எழுதுகிறேன்னா கண்டிப்பாக அதில் லேப்டாப் ஒன்று அப்போ லேப்டாப் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லை லேப் இஸ் ஒன் அமங் தி எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு கொண்டு வந்தேன்னா இது பொருந்துது இந்த இடத்துல கரெக்டா இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரி இந்த இந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் போது தான் நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு போகணும் ரெண்டு கிளாஸ் இருக்குது ரெண்டு கிளாஸையும் தனித்தனியாக எழுதவா இல்லை ரெண்டுக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எழுதி பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் ஆகுறாங்களா அப்படின்னு இதே மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ நான் வந்து கிளாஸ் ஒரு கம்பெனியோட சிஇஓ இல்லை ஒரு கம்பெனியோட மேனேஜர் இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸ் இன்னொரு ஒரு கிளாஸ் வந்து எம்ப்ளாயின்னு ஒன்று இருக்குது அப்போ இதில் யார் பேரண்ட் யார் சைல்டுன்னா நான் இந்த இடத்துல எழுதி பார்க்கணும் மேனேஜர் இஸ் மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி தானே அப்போ எம்ப்ளாயிக்கு கீழே மேனேஜர் வந்துடுறாரு எம்ப்ளாயி இஸ் அன் மேனேஜர்னு எழுதலாமா எம்ப்ளாயி இஸ் அ மேனேஜர் நாட் ட்ரூ ஆல்வேஸ் எப்போ சில சமயம் இருக்கலாம் எப்பவுமேனு சொல்ல முடியாது ஆனால் மேனேஜர் இஸ் அன் எம்ப்ளாயிங்கிறது எப்பவுமே ட்ரூ அப்போது இந்த இடத்துல எம்ப்ளாயிங்கிறவர் கிளாஸ் பேரண்ட்டாகவும் மேனேஜருங்கிறவர் சைல்டு அப்போ நான் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது கிளாஸ் மேனேஜர் பிராக்கெட்டில் எம்ப்ளாயி அப்படின்னு எழுதலாம் அவ்வளோதான் இப்ப
அப்போ இதில் வேறு என்னென்ன கேள்விலாம் வந்துடும், சரி நீங்கள் வந்து ரொம்ப வசதியாக ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, இதில் கிளாஸ் மெத்தட் இருந்தால் ஆக்சஸ் பண்ணலாமா, ஸ்டாட்டிக் மெத்தட் நீங்கள் வந்து வசதியாக எல்லாமே ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸாக வச்சுட்டீங்க, இதில் கிளாஸ் மெத்தட் நான் கொடுக்கலாமா, கொடுக்கலாம், அதையும் சைல்டுலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், இதில் ஸ்டாட்டிக் மெத்தடை நான் ஆக்சஸ் பண்ணலாமா, கொடுக்கலாம், அதையும் சைல்டுலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. என்ன ஒரே ஒரு இது தானே சேர்க்கணும் இல்லையா, டெக்கரேட்டர் ஒன்று சேர்க்கணும், அட் கிளாஸ் மெத்தட் அட் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சேர்க்கணும், அப்படி ரெண்டு மெத்தட் சேர்த்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் எந்த தப்பும் வராது. சரி, இது ஒரு பாயிண்ட்டு தெரிஞ்சு போச்சு, அது வேணால் செஞ்சு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு புரிஞ்சதுனாலும் சரி, அட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டேன், அட் கிளாஸ் மெத்தட்னு கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் டெஸ்ட் அப்படின்னு, ப்ராக்கெட்டில் கிளாஸ் மெத்தடுங்கிறதுனால சிஎல்எஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் உள்ள பிரிண்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் கிளாஸ் மெத்தடுங்கிறதுக்காக. இப்போ நான் சிம்பிளிருந்து இதை கால் பண்ணலாமா, பண்ணலாம், டெஸ்ட்டுங்கிறத கால் பண்ணலாம், எஸ் டாட் டெஸ்ட்டுன்னு கால் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் நேம் வச்சு சிம்பு டாட் டெஸ்ட்டுன்னு கால் பண்ணலாம், ஏன்னா அது கிளாஸ் மெத்தடு தானே. கிளாஸ் வருதா, சிம்பு டாட் டெஸ்ட்டுன்னு கால் பண்ணலாமா, இல்லை டிஆர் டாட் டெஸ்ட்டுன்னு கால் பண்ணலாமா, பண்ணலாம். அப்போது இது கிளாஸ் மெத்தடுக்கு. இப்போ கிளாஸ் மெத்தட் மாதிரியே ஸ்டாட்டிக் மெத்தட் இதையே காப்பி பண்ணிக்கிறேன், இன்னொரு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இதில் க்ரியேட் பண்ணுறேன், இதிலையே ஸ்டாட்டிக் மெத்தட் கொடுத்துட்டோன்னா, ஸ்டாட்டிக் மெத்தட்னால் சிஎல்எஸ்லாம் கிடையாது இல்லையா, ரிமூவ் பண்ணிடலாம். டெஸ்ட் டூ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், இதில் ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்றேன், ஸ்டாட்டிக் மெத்தடையும் நீங்கள் கால் பண்ணலாம், டெஸ்ட் டூ. அதையும் கால் பண்ணலாம் ஸ்டாட்டிக். அப்போ இப்படிலாம் கால் பண்ணலாம். அப்போ அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல், சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு இருக்கிற ஸ்டாட்டிக் மெத்தட் கிளாஸ் லெவல் மெத்தட் எல்லாத்துக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வேறு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போது இவர் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கார், யார், டிஆர் கண்டிப்பாக வச்சுருப்பார்ல, அவரோட இப்போ இருக்கிற கரண்ட் லைஃபுக்கு அவர் கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல, அதனால் இவர் கொஞ்சம் பணம் வச்சுருக்கார். செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஏதோ அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா 1,00,000 ரூபா போட்டு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதை சைல்டு எடுத்துக்கலாமா, ஆக்சஸ் பண்ணலாமா, இந்த செல்ஃப் டாட் பேலன்ஸை சைல்டு எப்படி எடுக்கிறது? இப்போ பையனுக்கு படம் அந்த பணம் தேவைப்படுது, பையன் எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாம், எடுக்கலாம், அப்பா கொடுத்தா எடுக்கலாம், கரெக்டா? அப்போ இந்த யூனிட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல செல்ஃப் டாட் பேலன்ஸ்னு இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேலன்ஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அப்பாவோட பணம் என்னங்க, 1,00,000 ரூபா ஆக்சஸ் பண்ண முடியுது, கரெக்டா? ஆ, பெர்மிஷன் கொடுக்கணும்னு இந்த இடத்துல இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா அதை அவர் செல்ஃபாக கொடுத்து ஆக்சஸ் பண்ண கொடுத்துருக்காருங்கிறது தான் இதோட மீனிங். இந்த இடத்துல செல்ஃபுன்னு கொடுத்துட்டா பெர்மிஷன் கொடுத்துருக்காருங்கிறது தான் மீனிங். கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்கேப்சுலேஷன். எப்படி இதை வந்து ப்ரைவேட் வேரியபிளாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இன்னொரு டாபிக். அது இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு அதையும் பார்ப்போம். என்கேப்சுலேஷனில் இதை எப்படி தடுக்கலாம், எப்படி இந்த வேரியபிளை ப்ரைவேட்டாக மாற்றி நான் தடுக்கலாம் அப்படிங்கிறதான் அடுத்த டிஸ்கஷன். இப்போதைக்கு அதை ஆக்சஸ் பண்ணலாம், டிஃபால்ட்டாக அவர் கொடுத்தாருன்னா நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அவ்வளோதான், இதுதான் சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஹெரிட்டன்ஸ். க்வெஸ்சன்ஸ் சார், சில க்வெஸ்சன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸில் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. இளைஞர் சார் நான் பேசுகிறது. ஆ, கேட்குது, சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் இதுக்கு வந்து ஓகே, இஸ்டேட் வந்து
பேரண்ட் சைல்டுக்கு கொடுக்குறீங்க ப்ராக்கெட்டில். அதே மாதிரி ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எதுமே ஐடென்டிஃபை பண்றது கொடுக்குறமா? இல்ல கொடுக்கல. கொடுக்கல. ஆர்டினரியா ஒரு மாடியூல்ல ஒரு கிளாஸ் டிஃபைன் ரெண்டு கிளாஸ் டிஃபைன் பண்றது அது ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணுனா ரெண்டு ஒன்று தான். அந்த இன்னொரு ஒரு மாடியூலோட அந்த 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 இன்னொரு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை நீங்கள் எடுத்துருக்கீங்களாங்கிறது தான் பாயிண்ட். இப்போ வேற ஒரு கிளாஸ் இதே மாடியூலில் இருக்குது, அதோட இன்ஸ்டன்சஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் அங்கே ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். பண்ண முடியாது தான், கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. நார்மலா ரெண்டு கிளாஸ் நான் ஒரு மாடியூல்ல எழுதினாலே அது இன்ஹெரிட்டன்ஸ் தானா? இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த இன்னொரு ஒரு கிளாஸ் நீங்க இங்க யூஸ் பண்றீங்களா, அந்த கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இந்த கிளாஸ்ல யூஸ் பண்றீங்களா? அப்படி நான் ஒரு ஒரு கிளாஸ் உள்ள அந்த கிளாஸ் யூஸ் பண்ணாலே அது ஹேஸ் எ ரிலேஷன். ஆமா. சோ ஜெனரலா அப்படி வந்து சொல்ற அந்த கான்செப்ட் ஈஸியா, இப்போ லேப்டாப் இஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்னு சொல்கிறீங்க, ஹேஸியாக்கு வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹேஸியா தான் இப்போ நம்ம இந்த கார் பார்த்தோம்ல. ஓகே, கார் ஹேஸியா வால்டாஸ்னு வச்சுக்கணுங்க, அல்லது ஏசின்னு வச்சுக்கிறீங்க. இப்போ நான் ரெண்டு கிளாஸ் வந்து சம்மந்தம் இல்லாமல் எழுதுனா அதை கால் பண்ணால் கூட இட் பிகம்ஸ் ஹேஸியா இல்லையா? ஆமாம், ஹேஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஆமாம், இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டுனு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறீங்க, எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறீங்க, இந்த எம்ப்ளாயி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறாரு, அப்போ எம்ப்ளாயி ஹேஸ் கிரெடிட் கார்டு, அப்போ கிரெடிட் கார்டோட ஆக்டிவிட்டியை இவர் பண்ணுறாரு, அங்கே ஹேஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது, எம்ப்ளாயி கிளாஸ் தனி, கிரெடிட் கார்டு கிளாஸ் தனி. இப்போ இந்த மாடலே நான் கிரெடிட் கார்டு ஒரு கிளாஸ் வச்சிருந்து அதை வந்து கார்டில் கூப்பிட்டாலும் ஹேஸ் ரிலேஷன் ஆகிடும். ஆமாம், ஆயிரும். ஆமாம், நீங்க ஆனால் இதுக்கு வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் தேவையில்ல. இசியை வந்து பொதுவாக எந்த இடத்துல இசியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இப்போ இதுலேயே பாருங்களேன், இப்போ வந்து ஏற்கனவே டிஆர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், டிஆர்கிட்ட ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது, டான்ஸ் சிங்குன்னு ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது, எனக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே எப்படி சொல்கிறது, ஏற்கனவே டெலிஃபோன் கண்டுபிடிச்சிட்டாங்க, டெலிஃபோன்லேயே அவங்க கால் பண்ணுறது எப்படிங்கிறத செட் பண்ணிட்டாங்க, கரெக்டா? இப்போதைக்கு இங்கே பாஸ் கொடுத்துக்கிடுறேன். கால் எப்படி பண்ணணுங்கிறத செட் பண்ணிட்டாங்க, அதுலேயே காலர் ஐடியும் செட் பண்ணிட்டாங்க, யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கான காலர் ஐடியும் செட் பண்ணிட்டாங்க, அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஏற்கனவே என்னோட மேஜர் ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை நான் டிஃபைன் பண்ணிட்டேன் என்னோட டெலிஃபோனில். இப்போ எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு நீங்கள் வச்சுருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு வேணும், அதோடு சேர்ந்து எனக்கு வேறு சில ப்ராப்பர்ட்டிஸும் வேணும். அப்போ நான் பேசிக்காக அங்கே இருக்கிறதையும் எடுத்துக்குவேன், இங்கே மொபைலில் இருக்கிறதையும் எடுத்துக்குவேன், அதே டெஃபினிஷன்ஸ் வேணும். ஆனால் எனக்கு இது அதோடு சேர்ந்து எனக்கு இப்போது மெசேஜிங்கும் வேணும். அப்போ இப்போ என் கையில் மெசேஜிங்கும் இருக்குது, அதோடு சேர்ந்து நான் ரோமும் பண்ணணும், எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு சுற்றணும், வயர்லெஸ்ஸாக வேணும், ஏன்னா ஃபோன் வயர்லெஸ்ஸாக இல்லை, அதுவும் வேணும். இப்போ நான் மொபைலுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், சாம்சங்னு நான் ஒரு சாம்சங் மொபைல் வாங்குறேன்னு அர்த்தம் அவ்வளோதான். அப்போ சாம்சங் மொபைல் அவங்களோட காலிங் ஃபெசிலிட்டியை அந்த ஆக்டிவிட்டிக்கான டெக்னிக்ஸ் அந்த கோடிங் இல்லை அந்த டெக்னாலஜியை ஃபோன்லேருந்து எடுக்கிறாங்க, காலர் ஐடியும் அங்கேருந்து எடுக்கிறாங்க, மெசேஜிங்கையும் ரோமையும் இவங்க ஓனாக டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த சாம்சங் ஆப்ஜெக்டை வச்சே நாலு ஆக்டிவிட்டியை என்னால் பண்ண முடியுது, கரெக்டா? ஃபோனில் ஃபோனையும் யூஸ் பண்ணிக்குவேன், மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்குவேன்.
அப்போ எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொன்றுத்துக்கு கொண்டு வர்றது. இப்போ இதை ஒருத்தர் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறமா இன்னொருத்தர் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இப்போ இதை இன்னொருத்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, நான் ஸ்மார்ட் ஃபோன்னு ஒன்று கொண்டு வரேன். ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது மொபைலோட எக்ஸ்டென்ஷன், நார்மல் ஃபோனோட எக்ஸ்டென்ஷன். நான் இதில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வர்றார். இன்டர்நெட்டும் கேமராவும் நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு வர்றார். அப்போ இப்போ கையில் இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோனாக இருந்ததுன்னா, நான் இப்போ என்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருக்குது, அதுக்கு நான் எஸ்பின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று கையில் இருந்ததுன்னா, என்னால் ஸ்மார்ட் ஃபோன் கிளாஸில் இருக்கிற ரெண்டு ஆக்டிவிட்டி, கால் பண்ண முடியும், கேமரா பார்க்க முடியும், இன்டர்நெட் பார்க்க முடியும். இது ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து. அதோடு சேர்ந்து மொபைலேருந்து ரெண்டு ஆக்டிவிட்டி, மெசேஜ் அனுப்ப முடியும், ரோமிங் பண்ண முடியும், எடுத்துகிட்டு போக முடியும். டெலிஃபோன்லேருந்து ரெண்டு ஆக்டிவிட்டி, கால் பண்ண முடியும், காலர் யார் கால் பண்ணாங்கன்னு பார்க்க முடியும். அப்போது எனக்கு இப்போ கையில் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நான் மூணு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஒரு ஃபோன், ஒரு மொபைல், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு சுத்தவா, எல்லாத்தையும் ஒன்றாக்கிறவா? அதான் எப்படி ரியல் லைஃப்பில் அது யூஸோ அதே மாதிரி தான் இங்கே எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டேன். அப்போ இங்கே நான் பண்ணியிருக்கிறது எக்ஸ்டெண்டிங் ப்ரீவியஸ் இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இப்படி எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேவும் போகலாம், சில நேரத்தில் பழைய டெஃபினிஷன் வேண்டாங்கிற முடிவுக்கும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காலர் ஐடிங்கிறது முன்னாடி தனியாக ஒரு டிவைஸ் வாங்கி மாற்றுறது டெலிஃபோனோட அப்படின்னு இருந்ததுன்னா நான் அதோட டெக்னிக்கே மாற்றலாம். கால் பண்ணுறது அப்படிங்கிறது முன்னாடி வயர்டாக இருக்கும், வயர்டு கனெக்ஷன் இருக்கும். நான் வந்து இப்போ இதை வயர்லெஸ்ஸாக மாற்றலாம். எங்கே நான் வயர்லெஸ்ஸாக எங்கே வேணாலும் மாற்றிருக்கலாம். அது டெலிஃபோன் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது அது வயர்டாக இருந்தது, எனக்கு இங்கேயே வயர்லெஸ்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு நான் கொண்டு வரலாம். அப்போ என்னோட லேட்டஸ்ட்டு அப்டேட் எதுவோ அது கால் ஆகும். செல்ஃபுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்டை மீன் பண்றது. நீங்க இதெல்லாம் செல்ஃபுங்கிறதுக்கா? நீங்க அதோட சேர்ந்து இப்ப கால் பண்றதுக்கு எனக்கு பேலன்ஸ் வேணும், சார்ஜ் வேணும், இல்ல டெய்லி ஒரு 100 மெசேஜ் தான் அனுப்பலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி என்ன டீடைல்ஸ் வேணாலும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் கொடுக்காம இருக்கலாமா? செல்ஃப் கொடுக்காம இருந்தீங்கன்னா இது நார்மல் இதுவா மாறிடும், ஸ்டாட்டிக் மெத்தடா மாறிடும். அது ஸ்மார்ட் ஃபோன் அந்த கிளாஸ்ல இப்போ ஆக்சஸ் பண்ணலாம். ஆ பண்ணலாம். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இவர் பேரன், இவங்க அப்பா பேரு மொபைல் ஃபோன், அவங்க அப்பா பேரு டெலிஃபோன். அவருக்கு மேலே ஒருத்தர் தந்தின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா உட்காரலாம். நானே வந்து தந்தியிலிருந்து தான் வந்தேன், முதல்ல அதை தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் இனியை கண்டுபிடிச்சாங்கன்னு இவர் சொன்னால் அதுவும் உண்டு. இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது நம்ம நம்ம தாத்தா பாட்டிகிட்ட இருந்தும் சில குணாதிசயங்களை எடுத்திருப்போமே, அப்பா அம்மாட்ட இருந்து மட்டும்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி டெலிஃபோன்ல இருந்து ஸ்மார்ட் போன் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? பண்ண முடியாது. ஆமா கண்டிப்பா, ஏன்னா பின்னாடி நமக்கு பின்னாடி வர்ற பேரன் யாருன்னே நமக்கு தெரியாதே. ஆமா, இன்ஹெரிட்டன்ஸுங்கிறதே உங்களோட ஆன்சஸ்டர்ஸ்ல இருந்து நீங்க எடுத்துக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். சரி, அப்புறம் வந்து ஜாவாவோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இன்ஹெரிட் பண்ணுறா இன்ஹெரிட்டன்ஸில் கீவேர்டு கொடுப்பீங்க அப்படிதானே? ஆமாம், எக்ஸ்டென்ஸ். இப்போ இதே இதே ப்ரோக்ராமை ஜாவாவில் எழுதி காமிக்கிறாங்க பாருங்களேன். ரெண்டுக்குமே காட்டுங்க சார், ஹேஸ் ஹேஸ் ஏ ரிலேஷனுக்கும் இதுக்கும் நீங்கள் ஜாவாவில் போட்டு காட்டுங்க, அப்போது நல்ல கிளியராக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த லாங்குவேஜ் பார்க்குறீங்களோ அந்த லாங்குவேஜ் பிடிச்சிரும் பொதுவாக. ஊப்ஸில் இப்போ இதை ஃபஸ்ட்டு பார்க்குற ஒருத்தர் இது ரொம்ப ஈஸின்னு ஃபீல் பண்ணுவார்,
ஜாவா பார்க்குற ஒருத்தர் ஜாவா கோடை ஈஸின்னு ஃபீல் பண்ணுவார். நான் ரெண்டையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த கோடிங் மொத்தத்தையும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ சரி, இதே கோடிங்கை வேறு லாங்குவேஜஸில் இப்போ சி ஷார்ப்பில் ஜாவாலலாம் இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இதே கிளாஸ் தான் எழுதுவாங்க. இதே மாதிரி ஒரு கிளாஸ் எழுதுவாங்க. கிளாஸ் ஜாவாவில் சி ஷார்ப்பில் சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் இந்த இன்டென்டேஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க, கோலன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக செமி இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெஃபினிஷனுங்கிற வார்த்தை கிடையாது, டெஃப்ங்கிற வார்த்தை கிடையாது, அதுக்கு பதிலாக சும்மா இப்போதைக்கு வாய்டுன்னு கொடுத்துக்கிட்டுறேன். அதுக்கு பதிலாக வச்சுக்கோங்க இவ்வளோதான். இந்த செல்ஃப்லாம் கிடையாது. இந்த இடத்துல பிரிண்ட்டை இப்போ ஜாவாவில் பிரிண்ட்டு ஒன்று வேணும், அதுக்கு பதிலாக நான் இப்போவே பிரிண்ட்டுன்னே சும்மா எழுதிக்கிறேன். அது இப்போ நமக்கு செமிகோலன் வச்சுக்கணும், அவ்வளோதான் ஜாவா கோடிங். உள்ளே தள்ளி பிரிண்ட்டை எழுதணுங்கிற கட்டாயம் ஜாவாவில் கிடையாது. இப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த பிரேசஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி பாஸ் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, பிரேசஸை எம்டியாக விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல எம்டியாக விட்டிங்கனாலே உள்ளே ஒன்றும் இல்லை, பாஸ்லாம் கிடையாது, இந்த டெஃபினிஷன்லாம் கிடையாது. டெஃபினிஷன் பதிலாக வாயிட் வச்சுக்கோங்க, செல்ஃப்லாம் கிடையாது, அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அப்போ அடுத்து கிளாஸ் நான் வந்து கிளாஸ் மொபைல்னு எழுதுகிறேன். அப்படின்னா மொபைல் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் சொன்னேன்ல, இது மாதிரி கிளாஸ் மொபைல் எக்ஸ்டென்ஸ். ஏன்னா ஒரு நிமிஷம், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸ்டெண்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறத அப்படியே எக்ஸ்டென்ஸ்னே கொடுத்துருவாங்க. எக்ஸ்டென்ஸ் டெலிஃபோன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓப்பனிங் பிரேஸ் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக எக்ஸ்டென்ஸ், அவ்வளோதான். மீதி வழக்கம் போல் இதெல்லாம் கிடையாது. இந்த டெஃபினிஷனுங்கிறதுக்கு பதிலாக வாய்டுன்னு கொடுத்துக்கோங்க, செல்ஃப் எடுத்து விடுங்க, கோலனை எடுத்துகிட்டு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போடுங்க. ஓகே, இது வந்து ஈஸியர் ரிலேஷன். ஹேஸ் எ ரிலேஷன், ஹேஸ் எ ரிலேஷன்ஷிப் வந்து இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் கிடையாது பைத்தானில். இப்போ ஜாவாவில் வந்து இன்டர்ஃபேஸ்னா வந்து எப்படின்னா, அது ஒரு ரூல், அந்த ரூலை செயல்படுத்துகிறவர் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. அங்கேயும் இன்னர் கிளாஸஸ்ங்கிற கான்செப்ட் உண்டு, ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இவங்க வச்சுருக்கிற மாதிரி ஹேஸ் எ ரிலேஷன்ஷிப் அங்கே கிடையாது. இனிட்டில் கொடுப்பாங்க. ஆமாம், ஆமாம், கோபி கேட்டார்லேஷன்ஷிப்பு காம்போசிஷன். காம்போசிஷன்னால என்னென்னா, வித்தவுட் எக்ஸிஸ்டிங் அவுட்டர் லேயர் தேர் இஸ் நோ இன்னர் லேயர். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அவுட்டர் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இப்போ கார் இல்லாமல் ஏசின்னு ஒன்று தனியாக இல்லை, காரோட ஏசியை மட்டும் தனியாக வச்சு என்ன பண்ணுறது. அப்போது வித்தவுட் எக்ஸிஸ்டிங் அவுட்டர் கண்டெய்னர் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் இன்னர் கண்டெய்னர். இதுதான் காம்போசிஷன். அப்போ இது என்ன சொல்லலாம், இது வந்து ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட்னு சொல்லணும், அப்படி இல்லைனா ஸ்ட்ராங்லி டைட்லி கப்புல்டுன்னு இதை சொல்லணும். இதுதான் ஹேஸ். ஆ சொல்லுங்க. ஓவராலா பார்த்தானே, இப்போ வந்து ரிலேஷன் வந்து ஒரு பேரண்ட் சைல்ட் இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்றது, ஹேஸ் எ ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸை இணைக்கிறது. ஆமாம், ஆமாம், கரெக்டாக சொல்ல போனால் அப்படித்தானே சார். ஆமாம், ஆமாம், கரெக்ட். ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸ், ஆனால் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று கொண்டு வந்து வைக்கிறது. கொண்டு வந்து, ஆமாம், ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆமாம், ஆமாம், கரெக்ட். அதனால் இதை ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் இல்லை டைட்லி கப்புல்டுன்னு சொல்லிடுவாங்க. பட் எதர் இட்ஸ் இன் ஜாவா ஆர் பைத்தான், திஸ் இஸ் அ கான்செப்ட் ஃபார் திஸ் அண்ட். ஆமாம், ஆமாம், இந்த ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஊப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நீங்கள் போயிட்டு அக்ரிகேஷன்னா என்ன அப்படின்னு தேடினீங்கன்னா, அக்ரிகேஷன் இன் ஊப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா,
லாங்குவேஜ் இல்லாம பேசுவாங்க. லாங்குவேஜ பத்தியே பேச மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு இது ஒரு இது ஒரு டாபிக் அவ்வளவுதான். இந்த இதுல பாருங்களேன், சும்மா நான் ஏதோ ஒரு சைட் எடுத்து வச்சிருக்கேன். இன் போத் அக்ரிகேஷன் அண்ட் கம்போசிஷன், ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் ஓன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ். கரெக்டா? என்னோட கார்ல நான் ஒரு ஏசியை வாங்கி மாட்டுறேன். அப்போ நான் ஒரு கார் வச்சிருக்கேன், அந்த கிளாஸ் இன்னொரு ஒரு கிளாஸை ஓன் பண்ணுது, ஏசியை வாங்கிக்கிச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அக்ரிகேஷனுங்கிறது இம்ப்ளைஸ் அ ரிலேஷன்ஷிப் வேர் த சைல்டு கேன் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தி பேரண்ட். அப்போ அக்ரிகேஷனுங்கிறது இஸ் அ ரிலேஷன்ஷிப், சைல்டு கேன் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. இப்போ சைல்டு நினச்சா பேரண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரைட்ஸ் சைல்டுக்கு உண்டு. ஆனால் அதான் அக்ரிகேஷனுங்கிறது, ஒன்றுலேருந்து தான் இன்னொன்று வந்துச்சு. ஆனால் சைல்டை எப்படி சொல்கிறது, இப்போ காந்தியோட அப்பா காந்தி இல்லை, இல்லை இருக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. அப்போ அப்பா அம்மாட்ட இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி பையனுக்கு வருது, அதுதான் இவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல. அக்ரிகேஷனுங்கிறது ஏ ரிலேஷன்ஷிப் சைல்ட் கேன் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. அப்பா அம்மாவை நம்பி தான் குழந்தைங்க அப்படிங்கிறது இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். காம்போசிஷனுங்கிறது ஏ ரிலேஷன்ஷிப் வேர் த சைல்ட் கேனாட் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த பேரண்ட். ஏன்னா இட் அப்போ இட் ஹேஸ் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையும் வெளியில் வந்த குழந்தையும்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளோ காம்போசிஷனுக்கும் அக்ரிகேஷனையும் ஸ்ட்ரைட்டாக புரிஞ்சுக்கணும். ஆமாம், வெளியில் வந்ததுக்கப்புறம் அது தனி குழந்தையாக, தனி என்டிட்டி, தனி ஹியூமன் பீயிங்காக மாறிடுது. அப்போ இஸ் ரிலேஷன்ஷிப் வந்துடுது. ஆமாம், அதான் அக்ரிகேஷன். அப்போ அக்ரிகேஷன், அப்போ அக்ரிகேஷனுங்கிறது தான் இஸ் எ ரிலேஷன்ஷிப். ரொம்ப நல்ல. இப்போ இந்த டா இந்த கான்செப்டுக்கு பிறகு தான் லாங்குவேஜ் உருவாகுது. அந்த அப்போ வந்து அந்த கான்செப்டை உருவாக்கின சயின்டிஸ்ட் தான் பெரியாள். இந்த கான்செப்டை எடுத்து வச்சுட்டு தான் இவங்க சி ப்ளஸ் ப்ளஸ்னு லாங்குவேஜ் கொண்டு வரலாமா, ஜாவான்னு கொண்டு வரலாமா, பைத்தான்னு கொண்டு வரலாமாங்கிறதுலாம் இந்த கான்செப்டுக்கு கொடுத்த உருவம். அப்போ அந்த உருவம் கொடுத்தவன் அந்த அந்த பேஸ் உயிர் கொடுத்தாலும் பெரியால்ல இந்த 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 மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாள். கரெக்டா? அதனால தான் கான்செப்டை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ அக்ரிகேஷன்னா காம்போசிஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் உங்களுக்கு கோர் ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதோட சின்டாக்ஸ் மட்டும்தான். ஓ ஜாவானா, இப்போ ஜாவாலாம் இப்படி எக்ஸ்டென்ஸ் கொடுப்பாங்க. இதே சி ப்ளஸ் ப்ளஸ் சி ஷார்ப்லலாம் வந்து எக்ஸ்டென்ஸ்க்கு பதிலாக கோலன் வச்சு விட்ருவாங்க. இப்படி கோலன் வச்சு விட்டுட்டாங்கன்னா இவங்களும் இவங்களும் பேரண்ட் சைல்டுன்னு அர்த்தம் மாதிரி. இப்படி இப்போ இந்த இன்னெரிட்டன்ஸ் பற்றின பேஸ் ஐடியா கிளியராக புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ இதோட நிறுத்துறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது, ஆ சொல்லுங்க. சரி, அப்போ இதில் டைப்ஸ் ஆஃப் இன்னெரிட்டன்ஸஸ் அடுத்து நம்ம பார்க்கணும். சிங்கிள்னா என்ன, மல்டி லெவல்னா என்ன, மல்டிபிள் எப்படி. ஏன்னா ஜாவாலலாம் ஸ்ட்ரைட்டாக மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸ் கிடையாது. மல்டிபிள் இன்னெரிட்டன்ஸ், ஹையரார்கிகல் இன்னெரிட்டன்ஸ், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ணணும். அதை வேணால் நாளைக்கு பண்ணுறேன்.